hacer el வணக்கம். இது உங்களுடைய ஒளிவட்டம். கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் ஒரு சிட்டிங் உட்காந்துருக்கோம். இது வந்து சோலோ பாட்காஸ்ட் இல்லை. மறுபடியும் நம்ம கூட நிஷாந்த் வந்து இன்றைக்கி இன்னொரு ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டுக்கு இணைஞ்சிருக்கார். வணக்கம் நிஷாந்த். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்கு. இது வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரைக்காக யோசித்த உடனே, இந்த ஐடியா தோணுன உடனே இதை பற்றி பேசிடணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு ப்ரிப்ரேஷனே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஏன்னா டெய்லியும் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது யோசிக்கணும், அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து அதை பேசலாம். ஆமாம். ஸோ தமிழ் இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸை பற்றியும் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்பம்ஸ் பற்றியும் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அண்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய எங்களால் கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாட்டுகள் நாங்கள் கேட்குறோம், அது ஒரு தடவை கேட்டுட்டு கடந்துடாமல் அதை வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லியே இப்போ பாட்டு கேட்குறது அப்படின்னாலே அதில் ஒரு பார்ட்டாக இந்த பாட்டுகள்லாம் இருக்கும். எங்களோட எல்லா பிளேலிஸ்ட்லேயுமே இந்த மாதிரி பாடல்கள், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட் பண்ணுற மற்ற ஒர்க்ஸு, இது ரிலேட்டடான விஷயம் எப்போவுமே கூடவே இருக்கும். அப்படிங்கிறதால தான் இது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு இது ஒரு ஸ்டார்டர் பேக் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மியூசிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க வந்து இப்போ நாங்கள் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டை சொல்ல போகிற பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப புதுசாகவும் இருக்கும். அவங்கள அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்டோட இந்த எபிசோடோட நம்பிக்கை. ஸோ உள்ளே போகலாம் நிஷாந்த். போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், எப்படியும் நம்மளுக்கு எல்லாரையும் தெரியுமானா கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை தான். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் ஒருத்தரை புதுசாக கண்டுபிடிச்சேன். ஸோ ஓகே, அவரை பற்றி சொல்லிடலாம், அவர் ஒரு ரெண்டு பாட்டு கேட்டேன், ஓகே நல்லா பண்ணுறாரு, ஓகே இனிமேல் கேட்போம் அப்படின்ற ஒரு இது தான். தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், யா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், இனிமேல் கேட்போம், இன்னொரு நாள் அவங்கள பற்றி பேசலாம். ஸோ அதான் கண்டிப்பாக பண்ணலாம். நிஷாந்த் சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் இன்ட்ரடியூஸ் ஆனவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டீ கடையை பற்றி பாட்டெல்லாம் போட்டிருக்காரு, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அவரை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டிபெண்ட் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சது இப்போ நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கேட்ட யோகி பியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருக்காங்க, தப்பாக நினச்சிக்க வேணாம், நாங்கள் தெரியாமல் கூட சொல்லலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் தமிழ் மியூசிக்கை கேட்குறவங்களுக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் அப்படின்னா என்னென்னா சினிமாவில் இல்லாத பாட்டு எல்லாமே இண்டிபெண்டன்ட் சாங் தான். ஆமாம், எல்லாம் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்றதுனால தான் அது இண்டிபெண்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே கன்ஃபைன் பண்ணி, லைக் ஒரு ஸ்டிங் குவார்டட் அதில் இருக்கணும், ஆர்கெஸ்ட்ரா இருக்கணும், ப்ரீலூட் இருக்கணும், இந்த சரணம்லாம் இருக்கணும், முக்கியமாக ஒரு ஸ்டோரிக்குள்ளே இருக்கணும், இல்லாமல் ரொம்ப பொயட்டிக்காக இருக்கணுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஒரு பொயட்டிக்காக லைன்ஸ் இல்லைனாலே அது வந்து சினிமா பாட்டு கிடையாது, இல்லை மெயின் ஸ்ட்ரீம் பாட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது ஈஸியாக இருக்கும் எடுத்துக்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த பொயட்டிக் நேச்சரே பாட்டில் இருக்காது, அதனால தான் அவங்க வந்து சூப்பராக ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம். யோகி பீனா கண்டிப்பாக அது எஸ்எஸ் மியூசிக்காக தான் இருக்கும், அதில் தான் மோஸ்ட்லி ஆரம்பிச்சிருக்கோம். கிரெய்க்கும் எஸ்எஸ் மியூசிக்கும் ஒரு சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எஸ்எஸ் மியூசிக்கோட லோகோ ஞாபகம் வரும், ஓகே சைடில் அப்படி இருக்குது அப்படின்னு. ஆமாம். ஸோ யோகி பி கூட கவிதை குண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவங்க டேம் இட்ஸ் கோன் அப்ளோ அந்த பாட்டை போட்டிருந்தாங்க. அது நம்ம வல்லவன் நினைக்கிறேன் அந்த ஆல்பம் பேர், இஃப் ஐம் நாட் ராங். அந்த ஆல்பமில் அந்த பாட்டு வந்தது ரொம்பவே எல்லாருக்குமே, அடிக்கடி எஸ்எஸ் மியூசிக் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே அந்த பாட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்துலேயும் யோகி பி வந்து பாட ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமாக அந்த பொல்லாதவனில் ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, எங்கேயும் எப்போதும் பாடியிருப்பார், அது பெரிய ஹிட்டு. ஆனால் நிறைய பண்ணியிருக்காரு. ஆமாம். அதுக்கப்புறம் நமக்கு பிளாஸே தெரியும், அவர் நிறைய இண்டிபெண்ட் ரேப், அதாவது இண்டிபெண்ட்னாலே அது ரேப் தான் அப்படின்னு தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு பர்சனலாக. வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் மியூசிக்குமே வந்து இண்டிபெண்ட் மியூசிக்கா அப்படின்னு கேட்டால் அப்போ எனக்கு தெரியாது, இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ரேப் அப்படின்னாலே அது வந்து சினிமாவில் இல்லாமல் தனியாகவும் எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு பாட்டுன்னு தெரியும். அப்படி வந்து ஏடிகே வந்து நமக்கு நிறைய பிளாஸேவும் ஏடிகேவும் ஏஆர் ரஹ்மான் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அப்புறம் அந்த ஏடிகேவோட நிறைய ஆல்பம்ஸ் பார்க்குறோம், ஸ்ரீ ராஸ்கோல் அந்த மாதிரி
ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்பம் பற்றி நம்ம பார்க்குறோம். நிறைய பாட்டு இன்றைக்கி வரையும் ஏடிகே பண்ணிட்டு தான் இருக்காரு, சினிமாலேயும் நிறைய பாடுறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு பெரிய கேப்பு, ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் சினிமா. இப்போ யோகி பியும் இன்ட்ரடியூஸ் ஆனது சினிமா மூலயமா தான் எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வல்லவன் கேட்க ஆரம்பித்தேன். ஏடிகேவும் அப்படி தான், பிளாசேவும் அப்படி தான். இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத சில மியூசிஷியன்ஸை ஒரு லேட்டர் பீரியடில் டிக்கெட் கழிச்சு நினைக்கிறேன், ஆமாம், நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அதுதான் ஒரு பெரிய வேர்ல்டை வந்து ஓப்பன் பண்ணுது. எனக்கு வந்து பர்சனலாக என் ஃப்ரெண்டு ஆனந்த் அண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். அவர் வந்து நிறையா கோக் ஸ்டுடியோ, பாகிஸ்தானோட எம்டிவி கோக் ஸ்டுடியோ பாட்டெல்லாம் நிறைய, அது பேர் எம்டிவி கோக் ஸ்டுடியோ இல்லை கோக் ஸ்டுடியோ, அதில் இருக்க பாட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த ஆத்திஃப் அஸ்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு. எனக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் இங்கிலீஷ் படம் பார்க்குறதுக்கு. எப்படி எனக்கு பிரேம் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தேவையோ அதே மாதிரி ஆனந்துக்கு ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டை நான் பண்ணுறது இன்றைக்கி பண்ணுறதுக்கான காரணம், அன்றைக்கி எனக்கு அவர் சஜஸ்ட் பண்ண சில கோக் ஸ்டுடியோ பாட்டும் மற்ற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு டெரஸ் ஜாம்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நடந்தது. டெரஸ் ஜாம்ஸுங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை டெரஸில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது ப்ராப்பராக வீடியோ எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பராக இருக்கும், நல்லா சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே யூடியூப்பில் ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டாங்க. எனக்கு அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது சிஎன்ஆர் அப்படின்னு ஒருத்தர். நம்ம சிஎன்ஆர் பற்றி நெக்ஸ்ட்டு பேசலாம். சிஎன்ஆர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சிஎன்ஆர் வந்து ஒரு பாட்டு போட்டிருப்பார், நண்பன் பற்றி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வா போகலாம் அப்படின்னு ஒரு பாட்டு. சிஎன்ஆர் கூடவே அதே டெரஸ் ஜாம்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண இன்னொரு பேண்டு பேர் குரங்கன். ஃபஸ்ட்டு நீங்கள் பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிரும், குரங்கன்னு பேர் வச்சுட்டு ஒரு தமிழ் மியூசிக் பேண்டா அப்படின்னு. குரங்கன் வந்து அப்போது வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு, முகமூடின்னு ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரெண்டு மூணு பாட்டு பாடியிருந்தாங்க. கேட்ட உடனே ரொம்ப நான் சொன்ன மாதிரி இந்த பொயட்டிக் நேச்சரில் அவங்க பாட்டு இருக்காது, ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் குரங்கனில். குரங்கனில் இருந்த ரெண்டு பேர் வந்து டென்மா ஒருத்தர், அதுக்கப்புறம் கபீர் வாசுகி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதான் கேட்ட உடனே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், அதுவும் இல்லாமல் க்ளோஸ் டு ஹார்ட்னு சொன்னால் கூட அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி, ரொம்ப ஈஸியாக நம்ம டெய்லி என்ன நினைக்கிறோம், என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாலே எல்லாமே ஓகே, இந்த பாட்டுலாம் இவ்வளோ கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கும். அண்டு அவர் சொல்கிற விதமும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. லைக் நீங்கள் ஒரு வைரமுத்துவாவோ வாலியாவோ கண்ணதாசனவோ இருந்தால் தான் பாட்டு எழுதணும், அந்த மாதிரி இருக்கவங்க தான் தமிழ் அந்தளவுக்கு உச்சரிப்பு நல்லா இருந்தால் தான் பாட்டு படிக்கணுன்றத அந்த ஸ்டீரியோ டைப்பை ஃபுல்லாக பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டாக அந்த குரங்கனோட பாட்டு இருந்தது. ஸோ குரங்கனில் நமக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு சாங் வந்து முகமூடி அப்படின்னு ஒரு பாட்டு. இன்றைக்கி நம்ம நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்கன்னு தெரியல, எங்கள் ரெண்டு பேர் குரலில் இப்போது முகமூடியில் இருக்கிற சில வரிகளை வந்து நாங்கள் பாட போகிறோம். ஸோ பாடலாம். மனிதன் குணம் பாதி உடை மீறி வாழ்க்கை ஆயிரம் கோடி வித முகமூடி திரியும் நீண்ட வீதி ஓ ஓ அத்தனை கோடி முகமூடிகளிலும் ஒவ்வொன்றை கண்டேன் பின்னர் கண்ணாடி முன்னாடி நின்றேன் புரிந்தது ஆயிரம் கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் என்று அத்தனை கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் என்று ஆயிரம் கோடி முகமூடிகளும் எனக்கும் பொருந்தும் என்று. நீங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போய் கேபர் பாடினதை மட்டும் கேட்டு வந்துடுங்க. ஆமாம். ஸோ குரங்கனை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யூடியூப்பில் டெரஸ் ஜாம்ஸ் குரங்கன் போட்டிங்கன்னா வரும். அது இல்லாமல் அவங்க தனியாக ஐ திங்க் கப்பா டிவிலையும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பயங்கரமான பாட்டெல்லாம் சில பாட்டு இருக்குது. ராசாத்திலாம் எனக்கு அவ்வளோ, ராசாத்தின்னு ஒரு பாட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் ஒரு டப்பா இந்த நாலு செவத்துக்குள்ள நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்த தப்பா வாழ்க்கை வாழ்ந்த தப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு பாட்டு ஃபைனலாக குரங்கனோட பேண்ட்லேருந்து நமக்கு கிடச்சிது, பயங்கரமான ஒரு பாட்டு. அதாவது அது வரைக்கும் எனக்கு பழைய பாட்டு தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்போது இது நிறைய விஷயத்தை பிரேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப சூப்பரான லிரிக்ஸ் இருக்கும்.
ரெண்டு பேரும் காலி பஸ்ல ஜன்னல் சீட்டுல மட்டும் தான் ஏறுவாங்க. அடகாலி பஸ்ல ஜன்னல் சீட்டுல மட்டும் தான் ஏறுவாங்க. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு கேட்ட பாட்டு இதுதான், நீ முன்னாடி கேட்டுட்ருப்ப. ஸோ எனக்கு இந்த பாட்டு மட்டும் ஏதோ நீ சஜஸ்ட் பண்ணியா இல்லை நானாக கேட்க ஆரம்பிச்சேன்னு தெரியல. இந்த ஒரு பாட்டு கேட்டிருக்கேன், அப்புறம் லாக்டவுன் டைமில் தான் எனக்கா அப்படியே ஓகே கேட்போம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு இது உள்ளே வந்ததே அப்போ தான் ஸ்டார்ட். ஆமாம். ஸோ அப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி சேனார் பற்றி ஏன் செகண்டரி குரங்கனுக்கு அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னா, சேனார் பாட்டெல்லாம் இந்த ஜோனில் இருக்காது, வேறு ஜோனில் இருக்கும் அப்படிதா. சேனார் வந்து ஒரு சோலோ ஆர்டிஸ்ட்டு, அப்படி ஒரு கிட்டார் வச்சிருப்பாரு, ரொம்ப பீஸ் இருக்கும் அந்த பாட்டில், நம்ம மனசு அமைதியை தேடி. எப்படின்னா சிஎன்ஆர் அப்படின்னு சொல்லும் போதே என் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வரும், அது ஏன்லாம் தெரியாது. அதே மாதிரி தான் பாடும் போதும் சரி, அவர் மியூசிக்கும் சரி, நிறைய பாட்டில் ஈஸியாக சிரிச்சிருவேன் நானே, எதுக்கு இப்போ சிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இன்னைக்கு காலையில கேட்குறப்ப நான் இந்த சிரிப்பேன், இசையேன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே அவர் சிரிச்சுக்கிட்டே பாடுவார், அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கடைசி நம்ம யூக்லேல ஒரு பாட்டு சேனார் பாட்டு நம்ம ரெக்கார்ட் பொன்னிறமலை. பொன்னிற மாலை ஒரு சேலை என்னை கடந்தோட சாவி கொஞ்சம் தலை காட்ட. ஓகே அதான் அந்த ஆக்சுவலி கேபர் பத்தி இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, அது எல்லாத்தையும் சொல்லணும்னா அது ஒரு ரெண்டு நாள் ஆகும் நினைக்கிறேன். அதனால நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம், நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியும். நாங்கள் இந்த மியூசிஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணிடுறோம். ஸோ சேனாருக்கு இது மட்டும் இல்லாமல் முயல் போல ஒரு எண்ணம் துள்ளி துள்ளி ஓட அதன் பின்னே நானும் துள்ளி துள்ளி ஓட அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், எனக்கு ரொம்ப சேனாருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நடு நிறைய பேசுவார். ஆமாம், பயங்கரமாக பேசுவார். நான் அதெல்லாம் சொல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த ஃப்ரெண்டோட பாட்டு இருக்கு இல்லையா, அதை கேட்கும்போது அவர் வந்து பாட்டில் கொஞ்சம் நரேட் பண்ணுவார். என் ஃப்ரெண்டு நேற்று செத்து போயிட்டான், இந்த மாதிரி ஒரு கேஷுவல் நரேஷன் அதில் இருக்கும், எனக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. நான் வந்து கதை சொல்லி கேட்டிருக்கேன், பாட்டு பாடி கேட்டிருக்கேன், பாட்டுக்குள்ளே கதை சொல்லி நம்ம எங்கேயோ சில பாட்டில் சில பேர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருப்போம், பட் எக்ஸ்க்ளூசிவாக நரேஷனுக்குள்ளே ஒரு பாட்டு அப்படி இருக்கும் அந்த பாட்டு, அது எனக்கு ரொம்ப பயம். அந்த பாட்டு ஆக்சுவலாக பயமாக இருக்கும், என்னால் திரும்ப அந்த பாட்டு கேட்கவே முடியல, ஒரு மாதிரி ஹாண்டிங்கான பாட்டு. பட் சேனார்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் வந்து அந்த பாட்டுக்கு நடுவில் இருக்க நரேஷன் அண்ட் கண்டிப்பாக அவரோட குரல், அது ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ரொம்ப லேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷான் டோல்டன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஷான் டோல்டனோட பேண்டு. இது வந்து சென்னை மியூசிக் அகாடமியில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கான்சர்ட் நடந்தது, அதுக்கு நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். ஷான் டோல்டனும் பிரதீப்பும் அந்த பேண்டில் இருந்தாங்க, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த பேண்டில் வந்து ஆல்ரெடி ஒரு பாட்டு, நிறைய பாட்டு அவங்க பீச்லலாம் பாடுவாங்க, கான்சர்ட் மாதிரி டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணாமல் க்ரௌடோட பீச்சில் உட்காந்து பாடுவாங்க. அதான் அந்த வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இன்னும் இருக்குது. இப்போ நீங்கள் ஷான் டோல்டன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் நிறைய பீச்சில் பாடுற பாட்டெல்லாம் வரும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு கான்சர்ட்டாக அவங்க போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கான்சர்ட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். அதில் வந்து ஒரு பாட்டு மயக்குற பூவாசம் அப்படிங்கிற பாட்டு சூப்பராக இருக்கும், அண்டு இன்னும் நிறைய பாட்டு அந்த பேண்டில் பாடியிருக்காங்க, அது கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். இன்னமும் இருக்கு அந்த பேண்ட், இன்னமும் இருக்கு, பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நிறைய லைவ் ஷோஸ் பண்ணாங்க, சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணாரு ஷான் டோல்டன். ஸோ அந்த பேண்டை கண்டிப்பாக கேட்கணும். அதுவும் இல்லாமல் பிரதீப் குமாரோட பேண்டு குளம்னு ஒரு பேண்டு இன்னமும் இருக்கு, நிறைய பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. குளம்ல எக்கச்சக்கமான பாட்டு இருக்குது. நான் பிரதீப் குமாரை பற்றி இந்த எபிசோடில் பேசலை, ஏன்னா நிறைய எபிசோடில் அவரை பற்றி தனியாக பேசியிருக்கேன் அப்படிங்கிறதால, குளம் பற்றியும் அந்த எபிசோடில் பேசியிருக்கேன்றதால குளம் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி வரையும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க பேண்டு, நிறைய நீங்கள் இப்போ லைவ் ஷோஸில் கூட நீங்கள் குளம்மை பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ரொம்ப சிலது தான் இன்னமும் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பேண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி குரங்கன் வந்து இப்போ கிடையாது, ஒரு படத்துக்கு டென்மா வந்து குண்டு போட்டு பண்ணிருப்பாங்க. ஸோ அது மெட்ரோ மாலையில் பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு, ஜஸ்ட் ஒரு 1 minute 30 seconds தான் இருக்கும், பட் வேறு லெவலில் இருக்கும். சீனார் பாடிருப்பார் கேபர் மியூசிக்கில்.
ஸோ அடுத்து ஒத்த செவருன்னு ஒரு பேண்ட் இதே டெரஸ் ஜம்ஸ் மூலமாக நமக்கு அறிமுகம் ஆகுறாங்க. இதில் என்னென்னா இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு. இப்போ நாங்கள் சொன்ன ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபிட் ஆகாதுன்னெலாம் சொன்னாலும் இந்த எல்லா பேண்டுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நாங்கள் குலமாக இருக்கட்டும், ஷான் ரோடன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, சிஎன்ஆர், குரங்கன், எல்லாத்துக்குமே ஒத்த செவரு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் முடிக்கும்போது ஒத்த செவரோட அந்த பாட்டை போட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மீசக்கார மாரிமுத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்கணும். பாட்டு பேரையே சொல்லிட்டோம், ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதை தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கப்பா டிவின்னு ஒரு மேட்டர் வந்து ரொம்ப பாப்புலர் தமிழில். ஏன்னா மாத்ருபூமி கப்பா டிவின்னு ஒரு கோக் ஸ்டுடியோ மாதிரி சவுத் இந்தியாவுக்கு, லைக் கேரளா அண்ட் தமிழ் மட்டும் மியூசிஷியன்ஸை வச்சு ஒரு ஷோ பண்ணாங்க. அதில் தான் இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. குரங்கன் இருக்குது, குளம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒத்த செவரு எனக்கு தெரியல, தாய்க்குடம் பிரிட்ஜ், தாய்க்குடம் பிரிட்ஜு அதில் தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்க நிறைய பாட்டு போடுறாங்க. ஃபிஷ் ராக்னு ஒன்று போடுறாங்க, ஃபிஷ் ராக் வந்து ரொம்ப பாப்புலரான சாங். ஐல மத்தி சூரக்காரி கலவை கிளிமின் கூறி கருமின் வட்டவாலு பிரால சுரக்க ஐ கூரா நெத்தூலி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், ரொம்ப சூப்பரான பேண்டு. அவங்க அப்பா ஒரு பாட்டு பாடியிருப்பார், கோவிந்த் வசந்தாவோட அப்பா நினைக்கிறேன். அப்பொழுதும் பரங்கில்லான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே இந்த லேடி ஆண்டாவில் எங்கேயோ ஒரு கான்சர்ட் நடக்கும்போது நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அப்போ எனக்கு பாட்டே நான் அதிகமாக கேட்டதில்லை, பட் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் ஃபயர்டப்பாக இருந்தாங்க. அப்படியே எனக்குலாம் ஷாக்கு, இத்தனை பேர் இந்த பேண்டை கேட்குறாங்களா அப்படின்னு. அதே மாதிரி அகம் அப்படின்னு ஒரு பேண்ட் இருக்குது, ரொம்ப பாப்புலரான பேண்டு, நான் அதிகமாக கேட்டதில்லை, பட் அகம் பேண்ட் வந்து தமிழ் மியூசிக் ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாப்புலரான பேண்டு. அவங்களும் சென்னையில் நிறைய முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோவிட்க்கு முன்னாடி இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய இருந்தது, பட் அதுக்கப்புறமா இல்லை, கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் வி ஹாவ் டு டாக் அபவுட் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல. ஆமாம், கண்டிப்பாக முன்னாடியே பேசிருக்கணும். ஓகே, ஆமாம், ஏன் இல்லை இல்லை, இது கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தாய்க்குடம் மகம்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் எக்மோரில் வேற லெவலில் நீலம் கம்யூனிட்டி வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்டு கான்சர்ட்டை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட் கேட்குற நிறைய பேர் அந்த கான்சர்ட்டில் ஒரு பார்ட்டாவோ இல்லை அதுக்கப்புறமாவோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இந்த மாதிரி கேஷ்லெஸ் கலெக்டிவோட கோர் ஐடியாலஜி வந்து மும்பையில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ டோப்பர் டெலிஸ்னு ஒருத்தர் காலாவில் பாடினார், அவங்களோட இதெல்லாம். இப்போது அந்த ரன்வீர் சிங்கோட ஒரு படம் வந்ததுல கல்லிபாய், கல்லிபாய், கல்லிபாயில் ஆக்சுவலாக நம்ம இதை பார்ப்போம். இந்த கல்ச்சர் அங்கே எப்போவும் வந்துருச்சு. அவங்க வந்து லைஃப் அங்கே வந்து லைஃப் ப்ராப்ளம்ஸை அவங்க ரேப் மூலயமா தான் வெளியே கொண்டு வருவாங்க. அது ஈஸியாக மற்றவங்களுக்கு ரீச் ஆகுன்றதால பாட்டில் அரசியல் பண்ணலாமான்லாம் கேட்க வேணாம். ஏன்னா வந்து என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், பாட்டில் தான் இன்னும் ஈஸியாக நம்மளால் கொண்டு போய் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படி தான் இண்டிபெண்டன்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே நம்ம இது வரைக்கும் போராடி வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கல்ச்சர் தான் கேஷ்லெஸ் கலெக்டிவில் வருது. இவங்க வந்து இவங்களோட லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நான் அழுது தான் சொல்லணும் அப்படின்னு இல்லாமல் ஒப்பாரிங்கிறது ஒரு பாட்டு, ஒப்பாரி பாட்டில் நான் சொல்லலாம், அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் கேஷ்லெஸ் கலெக்டிவ். முக்கியமாக நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லுவேன், ஆமாம், தனித்தனியாக கூட இல்லை, நான் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே பாட்டில் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க, அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. அது வரைக்கும் கானா பாட்டை கொஞ்சம் ஸ்டீரியோ டைப் பண்ணி ஒரு மாதிரி, அது ஒரு இம்ப்யூர் ஃபார்ம் ஆஃப் மியூசிக், அதை கேட்குறவங்கலாம் ஒரு லோக்கல் கை அப்படின்றது இல்லாமல் அதை கொண்டாந்து தமிழ்நாட்டோட சென்டரில் வச்சு எல்லாரையுமே கேட்க வச்சது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் நான் சொல்லுவேன். இப்போவும் அந்த ஸ்டீரியோ டைப்லாம் இருக்குது, லைக் நம்ம ஒரு வித்வானையோ கர்நாடிக் பாட்டு பாடுற வித்வானையோ கானா சிங்கரையோ ஒரே இடத்துல தான் வச்சு பார்க்குறோமான்னு கேட்டால் அந்த டிஸ்கிரிமினேஷன் இன்னும் இருக்க தான் செய்யுது, பட் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போது ஆமாம், இந்த மியூசிக் ஷோஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ ஆமாம் அது நடக்குது. அது எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் நடக்குது. பட் இதில் ராக்கு, ரேப்பு அண்ட் கானா இது மூணுமே கேஷ்லெஸ் கலெக்டிவில் மிங்கில் ஆனது ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப வியந்து கேட்ட மியூசிக்னா அது கண்டிப்பாக கேஷ்லெஸ் கலெக்டிவ் தான் இருக்கிறதுலே. நான் எப்போ கேட்டாலுமே எப்படி இது எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா கேஷ்லெஸ் கலெக்டிவ்லேருந்து நமக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட்டை பற்றிலாம் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். அறிவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தென்மா இருக்கட்டும், தென்மாக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய வந்து அவர் மியூசிக் ப்ரொடியூசராகவே அதில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே இவங்க அந்த பீப் சாங் பாடினாங்கல்ல ஒருத்தவங்க, இசைவாணி, இசைவாணி பிக் பாஸ்லலாம் வந்தாங்க, அவங்களோட ஸ்டேஜாக இருக்கட்டும். கானா பாலச்சந்தர்னு நினைக்கிறேன் அவர், கானா முத்து, கானா முத்து, கானா பாலச்சந்திரா, கானா முத்து ஒரு ஆள் முக்கியமான, அதுல இருந்து எல்லாருமே கொஞ்சம் நல்லா வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க, அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் சந்தோஷ் வந்து அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வெளியே மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்ல கொண்டு வர ட்ரை பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு தேவா பண்ணதுக்கப்புறம்
சந்தோஷ் நாராயணோட கான்ட்ரிபியூஷன் இன் கானா மியூசிக் இஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக தேவா தான் காட் ஃபாதர் அவங்களுக்கு, ஐ மீன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் அவங்க சைடில் இன்னும் நிறைய பாப்புலரான மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கதையெல்லாம் கேட்டால் தான் அதெல்லாம் அது எவ்வளோ லைஃப்குள்ள ஒரு விஷயமா. இப்போ நம்ம இங்கிலாண்டுலலாம் லிவர்பூல்லலாம் பார்த்தா பாட்டு மியூசிஷியன்ஸ் மியூசிக்குங்கிறது லைஃப்பில் ஒரு பாட்டாக இருக்கும், ஃபுட்பால் எப்படி ஒரு பாட்டோ அந்த மாதிரி. அந்த மாதிரி க்ளோஸ் டு லைஃபாக மியூசிக் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் பாட்டு பாடுறவங்கள தமிழில் வாழ்கிறவங்களில் எங்கே யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா அவங்கக்கிட்ட தான் இருக்குது, அது நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ காஸ்டர்ஸ் கலெக்டிவில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு பீஃப் சாங் தான் கண்டிப்பாக பிடிக்கும், பீஃப் சாங் ரொம்ப ரொம்ப எனிடே எனி டைம் எப்போ வேணால் கேட்டு உட்காந்து கேட்கணும் ரெடி. அப்புறம் கோட்டான்னு ஒரு பாட்டு இருக்கும், அதான் கோட்டா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், அது அது வந்து அது அப்படி மேலே வச்சுருவாங்க, அது அங்கேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் காஸ்டர்ஸ் கலெக்டிவ் கேட்கணும். நாங்கள் பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒரு பயங்கர பூம் ஆகிட்டு திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பித்த பாட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் அறிவு அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைக்கிறாங்க, என்ஜாய் என்ஜாமி மாதிரி பாட்டு கிடைக்கிது. அதுக்கப்புறம் சர்பாட்டாலா ஒரு பாட்டு, கிரெடிட்ஸ் டு ஏ ஆர் ரஹ்மான், ஏ ஆர் ரஹ்மான் கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிட்டு. ஆமாம், இதெல்லாம் அந்த மாஜா பிளாட்ஃபார்ம் அது இன்னும் நாளும் நடக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கணும். ஸோ அறிவு அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரோ கூட, ஆஃப்ரோ பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும், ஏன்னா நிறைய இடத்துல சைடில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆமாம், எங்க எத்தனை பேருக்கு இந்த பாட்டு கேட்டால் எத்தனை பேருக்கு ஆஃப்ரோ பற்றி தெரியும்னு தெரியல. அவர் மேபி முன்னாடியே ஹாரிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, மியூசிக் ப்ரொடக்ஷன்லலாம் அவர் அவர் ஒரு பாட்டில் இருக்காருன்னா அந்த பாட்டோட ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து 2x 3x times அதிகமாக இருக்கும். அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் இந்த மாதிரி இந்த இண்டிபெண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக் சினிமா மியூசிக் ப்ரொடக்ஷனை விட்டுட்டு அவர் இந்த பக்கம் வந்தது வந்து பெரிய ப்ளஸ் இவங்களுக்குலாம். அவர் அறிவு கூட சேர்ந்து நிறையா பாட்டு பாடுறாரு, முக்கியமாக கல்லமௌனி, அப்புறம் வந்து ஆன்டி இண்டியன், அப்புறம் ஸ்னோலின். டைமில் நிறைய தொடர்ந்து ஸ்னோலின் முக்கியமான பிரச்சனையாக எடுத்து ரொம்ப தீவிரமாக பேசுவாங்க, லைக் ஜாலியாக பேசிட்டு போகிறதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்கிற நிறைய பாட்டுக்கு அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆஃப்ரோ வந்து நம்ம அசல் கோலர் கூட நிறைய இந்த அட்டி கல்ச்சரில் வந்து இந்த வானாம்பான்னு ஒரு பாட்டு, ஜொத்தால பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த வானாம்பாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜொத்தால விட அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்கிங்காமல் எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும், அறிவு கூட பண்ணதாக இருக்கும், ரொம்ப அமைச்சராக எடுக்கிறாங்கன்னா சொல்லவே முடியாது, சூப்பராக பண்ணியிருப்பாங்க எல்லாமே. அதாவது நம்ம படத்தில் வர பாட்டை விட இந்த பாட்டோட ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க. ஸோ தமிழில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர் ஓப்பன் ஆச்சு, அது என்னென்னா 7up gig ஒரு இதே மாதிரி கோக் ஸ்டுடியோ ஆர் கப்பா டிவி மியூசிக் மோஜோ மாதிரி இங்கே ஒன்று நடந்தது. அது அந்த 7up gig நிறைய பாட்டு நமக்கு ரிலீஸ் ஆச்சு. ஒன்று சந்தோஷ் தயாநிதினு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணவர், அவர் வந்து ராட்டி அப்படின்னு ஒரு பாட்டு போட்டார், அந்த பம்பா பாக்கியான்னு ஒரு சிங்கர் இருக்கார்ல அவர் பாடின ஒரு பாட்டு, எனக்கு தெரிஞ்சு அதில் அந்த பாட்டில் சில வரிகள் நம்ம பாடலாம் நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே. கண்ணால் பார்க்குற கண்ணாடி காட்டுற என்னோட உசுரணி கட்டி இருக்கிற காத்தாடி நூல போல் என மாத்துற என்ன காத்தோடு காத்துல நீ கடத்துற ஒரு தினசா மனச கட்டி இழுக்கிற உன்ன நினைச்சு நினைச்சு சொக்க வைக்கிற வாடி ஒட்ட புள்ள அழகால கொல்லுரியே. இந்த மாதிரி இந்த பாட்டு போவோம், ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு, வீடியோவுமே ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க இந்த பாட்டுக்கு இல்லையா. அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்த இன்னொரு பாட்டு வந்து விவேக் அண்ட் மர்வின் அப்படின்னு ஒரு கம்போசர்ஸ் இருக்காங்க, அவங்க அந்த வடகரி படத்தில் ஒரு பாட்டு அவங்களோட ரொம்ப ஃபேமஸ் அப்போ. இப்போ மியூசிக்கும் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ நிறைய பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஹிட்டு அதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க இந்த பாட்டு உரசாத உசுரத்தான் உருக்காத, ஏன்னா இதெல்லாம் இந்த உரசாதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடுறது ரீக்ரியேட் பண்ணுறது, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து முன்னாடி வேறு மாதிரி ஃபார்மில் இருந்தது, வேறு ஆப்பில் இருந்தது, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அஃப்கோர்ஸ் கோக் ஸ்டுடியோ இந்தியாவில் வந்து ரஹ்மான் போட்ட நிறையா தமிழ் பாடல்கள் இருக்குது. நான் என் பிறந்தேன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு, ரொம்ப ரஹ்மான்னா ரஹ்மான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. அது அந்த கோக் ஸ்டுடியோ எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறம் ரொம்ப பழைய பேண்ட் ஒன்று இருக்குது, லா பொங்கல்னு, டர்புகா சிவாவும் பிரதீப் ஆண்டனி தாசன்லாம் சேர்ந்து நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பேண்டை ஃபாலோ பண்ணால் ரொம்ப தங்கமான நிறைய பாட்டு. அதில் அந்த இந்த பாட்டு, வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும். இந்த பாட்டு ஆக்சுவலாக டர்புகா சிவா வந்து கிடாரின்னு ஒரு சசிகுமார் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். பட் இது கோக் ஸ்டுடியோவில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பாட்டு. வேறு ஏதாவது விட்டுருக்கோமா? மசாலா கஃபே இருக்குது. மசாலா கஃபே வந்து காந்தா ஞானும் வாரா, அந்த பாட்டு தமிழ்லேயும் இருக்குது. உரியடி படத்தில் வந்து அந்த பாட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற பேண்டு வென் சாய் மெட் டோஸ்ட், அதில் வந்து கோஜ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அவங்க வந்து நிறைய லாங்குவேஜஸில் நிறைய பண்ணுறாங்க. அதாவது அவங்க தே டோன்ட் பிலாங் டு ஒன் பர்டிகுலர் லாங்குவேஜ் மாதிரி, எல்லா பாட்டிலையுமே எல்லாமே இருக்கும். ஹிந்தியும் இருக்குது, மலையாளம் நிறையா இருக்கும், தமிழும் இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட பாட்டெல்லாம் கண்டிப்பாக கேட்கணும். ஸோ இப்போ நம்ம குட்டி குட்டியாக நமக்கு மைய மனசில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பற்றி, அவங்களோட நேம்ஸ், அவங்களோட பாட்டுகள் பற்றி நம்ம சொல்லலாம். ஒன்று, நம்ம இப்போ இந்த ஆர்டிஸ்ட்லாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் எல்லாரையும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் இப்போது அதுக்காக மற்றவங்களாம் போடலையானா, நம்ம அனிருத் போடுறாரு, ஆதி போடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சைடில் போட்டே இருக்காங்க. பட் அதெல்லாம் நிறைய தெரியும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பெருசாக அது லான்ச் இருக்குது, பட் இவங்களுக்குலாம் பெருசாக லான்ச் இல்லையோன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் சுஷாந்திக்கான ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க போட்ட பாட்டு பேர் என்ன? இரவு கடந்துன்னு ஒரு பாட்டு போட்டுருக்காங்க. அது பாட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டு அவங்களே இருக்குது, அவங்க படத்துலேயும் பாடுறாங்க இப்போ கொஞ்சம் பாட்டு. அண்ட் முக்கியமாக இப்போ ஒரு பெருசாக ஒரு பூம் ஆகுறதுனா நான் கேட்கறது, அதாவது பூ பாட்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா கிட்ஸ்க்கான பாட்டுலாம் போட்டுட்ருக்காங்க. அதில் இப்போ நாங்கள் சொன்ன நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒத்த சேவரு, சுஷாந்திகா, அப்புறம் ஆஃப்ரோ இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, பிந்துமாலினி, அப்புறம் இன்னைக்கு காலையில் நாங்கள் கண்டுபிடிச்ச கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, எம்எஸ் கிருஷ்ணா அப்படின்ட்டு. அவர் பயங்கரமாக ஒரு இந்த மெஸ்வாக்கோட டூத் பேஸ்ட்டு ஆட் ஒன்று பயங்கரமாக போட்டிருந்தார். எம்எஸ் ஆக்சுவலாக இந்த கொலாபரேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இவங்களுக்குள்ள. அதாவது மணி மைண்டட் ரெவென்யூக்காக இவங்க பாட்டு போடுறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இதில் 95% பீப்புள் பண்ணவே மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வியூ இப்போ சேனார் பாட்டுக்கெலாம் எவ்வளோ வியூஸ் இருக்குன்னு பார்த்தா அவங்கெல்லாம் சிரிப்பு வரும். இப்போ நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம் சேனாரை பற்றியும் பொருங்கானை பற்றியும். இப்போ தான் பொன்னிற மாலைக்கோ இது பொன்னிற மாலைக்கு தான் 100K வியூஸ் ஏதோ போச்சு, நிறைய சந்தோஷமாக போட்டிருந்தாரு. ஃபஸ்ட் டைம் 100K வியூஸ் அப்படின்ற. ஆமாம், ஸோ அவங்க பண்ணுற மியூசிக் அண்ட் அவங்களோட பர்சனாலிட்டி பார்த்தாலே இட்ஸ் நாட் ஃபார் மணி அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால அந்த கொலாபரேஷன் ஈஸியாகும். சொல்லப்போனால் சேனார் இன்னும் சில டாக்கி சீரியஸ் எல்லாம் வந்திருக்காரு. இந்த வியூவா ஏதோ ஒரு ஆப்பில் ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை, ஒரு குட்டி மினி சீரீஸில் ஒரு எபிசோடில் வந்துருவார். ஸோ அதான் சிஎன்ஆர் வந்து கண்டிப்பாக நீங்கள் டெம்பிள் மக்கீஸ் பார்த்துருந்தீங்க, ஒரு ரெண்டு மூணு எபிசோடில் கிட்டார் ப்ளே பண்ணுவார். ஆமாம், அது முக்கியமாக இன்னொன்று என்னென்னா டெம்பிள் மக்கீஸோட சாங் இருக்குது, டெம்பிள் மக்கீஸோட சாங்னு ஒன்று இருக்கும், அதை போட்டது வந்து கேபர் வாசிக்கி தான். ஆமாம் ஆமாம். ஸோ வேறு யாராவது மிஸ் பண்ணுறோமா நம்ம லிஸ்ட்டில், ஏதாவது விட்டு போயிருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நம்ம மனசில் இருந்தவங்களை பற்றி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது நாங்கள் டெய்லியும் கேட்குறாங்க இவங்கெல்லாம், கண்டிப்பாக நான் எல்லா பாட்டியும் இப்போ நான் சொன்னேன், எல்லாரும் பாட்டியும் நான் இப்போ டெய்லியும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் பாடினது கேவலமாக கூட இருந்திருக்கலாம், பட் அதுதான் ஒரிஜினல் அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நீங்கள் போய் கேளுங்க. அண்டு இல்லை இது இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய பேரை விட்டுட்டீங்களே அப்படின்னா அந்த பேரையுமே எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இதில் லிஸ்ட்டில் மறந்துடுற பாட்டுகளும் கண்டிப்பாக இருக்கின்றது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ Thank you so much. மீண்டும் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடோட உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.